பனித்துளிகள் என்ற இந்த காலை தியானத்தை வழங்குவது உங்கள் மேசியா டிவி. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலை தியானம் நிகழ்ச்சிக்கு கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துதல் சொல்லி வரவேற்பது உங்கள் மேசியா டிவி. இன்றைய தலைப்பு மகிழ்ச்சி தரும் வாழ்க்கை. தியான வசனம் பிலிப்பியர்களின் நிருபம் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மனிதர்கள் இந்த உலகத்தில் பலவிதமான காரியங்களை நாடி தேடி ஓடுவதற்கு ஒரே நோக்கம் இந்த உலகத்தின் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதுதான். ஆனாலும் மகிழ்ச்சி பலருக்கு கிடைப்பதில்லை. சில சூழ்நிலைகளில் மகிழ்ச்சி கிடைத்தாலும் தற்காலிக மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. ஆனால் தேவனை நம்புகிற பிள்ளைகள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். சந்தோஷமாய் இருக்கும்படி பிலிப்பியருக்கு பவுல் கட்டளையிடுகிறார். நமக்கு என்ன துன்பங்கள் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிற்கும் மத்தியில் நாம் சந்தோஷமாய் இருக்க முடியும். அப்படிப்பட்ட சந்தோஷம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தால் நமக்கு கிடைக்கிறது. அப்போது நாம் எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருக்க முடியும். நாம் விரும்புகிற காரியங்கள் நிகழும் போது மாத்திரம் அல்ல, விரும்பாத காரியம் நிகழும் போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். முடியுமா? தேவனுக்கென்று தங்கள் வாழ்க்கையை ஒப்படைத்திருக்கும் மனிதர்கள் தேவ சித்தப்படி வாழ ஆசைப்படுவதால் என்ன நிகழ்ந்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியும். அவர்கள் வாழ்க்கையில் நடக்கிற அந்த காரியங்கள் அவர்களுக்கு நன்மையாகத்தான் முடியும். இந்த நம்பிக்கை இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம். கர்த்தருக்குள் இருக்கும் போதுதான் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் இருப்பது என்பது கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கையாகும். கிறிஸ்து நம்மை சுற்றிலும் இருக்கிற ஒரு வாழ்க்கையாகும். நமக்கு வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் முன்புறத்திலும் பின்புறத்திலும் மேலேயும் கீழேயும் நம்மை சுற்றிலும் எப்போதும் இருந்தால் நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? ஒரு சாதாரண ஆயுள் காலம் 70 ஆண்டுகளிலிருந்து 80 ஆண்டுகள் வரை நீடிக்கிறது. பிரச்சனைகளிலிருந்து பாதுகாப்பதாக தேவன் வாக்களிக்கவில்லை. ஆனால் தமது அன்பும் அரவணைப்பும் நம்மோடு இருக்கும் என்று வாக்களித்திருக்கிறார். அதோடு மகிழ்ச்சியை தருவதாகவும் உறுதி கூறியுள்ளார். தேவன் இந்த தியான பகுதியை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் முடிவு சபத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சி தரும் வாழ்க்கையை எங்களுக்கு தருவேன் என்று உறுதி கூறியதற்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் ஒளியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். மீண்டும் நாளை காலை தியான பகுதியில் சந்திப்போம். நன்றி.